ஷாலோம் பிரைஸ்தலால் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து கட்டளைகள் ஏன் அதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பத்து கட்டளைலாம் அவசியம் இல்லை என்று நினைக்கிறாங்க ஆனால் அது எவ்வகையில் தவறு என்பதை நாம் இன்றைக்கு காணப்போகிறோம் பலரும் அந்த பத்து கட்டளைகளை வெறும் லிட்டரல் மீனிங்காக எழுத்துப்பூர்வமாக காண்கிறார்கள் அதுவும் எவ்விதமாக தவறாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எழுத்தின் பூர்வமாகவும் பார்க்க வேண்டும் ஆவிக்குரிய பூர்வமாகவும் பார்க்க வேண்டும் ஆகவே இந்த பத்து கட்டளைகளை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே முறையிலே முறையாக நாம் காணலாம் அதற்கு முன்பதாக இந்த படத்தை காண்பிக்க விரும்புகிறேன் இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த படம் பத்து கற்பனைனாலே இப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையும் இல்லையா ஸோ ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பத்து கட்டளைகளுக்கான விளக்கத்தை கண்ட பிற்பாடு நாம் இதை குறித்து காண்போம் பொதுவாக இந்த பத்து கட்டளை என்று சொல்வார்கள் எப்பரே மொழியில் பத்து வார்த்தைகள் என்று சொல்வார்கள் டென் வேர்ட்ஸ் நாட் டென் கமேண்ட்மெண்ட்ஸ் டென் வேர்ட்ஸ் பாருங்கள் முதல் பிரமாணம் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணின உன் தேவநாயக் கர்த்தர் நானே பொதுவாக ரெண்டாம் ஆசனத்துலேருந்து மூணாம் ஆசனத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க மூணாவது ஆரம்பிக்கக்கூடாது ரெண்டாம் வசனத்துலேருந்து தான் பத்து கற்பனை ஆரம்பிக்குது எப்படியும் மொழியில் பார்த்தீங்கனாலும் ஆனோக்கி அதுனா எலோகேக்கா அப்படி தான் ஆரம்பிக்குது ஐ ஆம் த லார்டு யுவர் காட் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது ஸோ உன் தேவநாய நானே சரி இதற்கு அடுத்த எதற்கு எதிர்புறமாக இருக்கிறதான கட்டளை பார்த்தீங்கன்னா கொலை செய்யாதிருப்பாயாக அப்போ கொலை செய்தால் என்ன நடக்கிறது என்றால் உன் தேவநாய கத்தருடைய அந்த உருவத்தை அவர் படைத்ததான அந்த நிழலை சில காரியங்களை அழித்து விடுகிறாய் என்று பொருள் ஆகவே கத்தர் என்ன சொல்ல கொலை செய்யாதிருப்பாயாக ஸோ ஸ்பிரிச்சுவலாக ரெண்டு மீனிங்கும் பார்க்கலாம் லிட்டரலாம் பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கலாம் லிட்டராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொலை செய்யக்கூடாது ஸ்பிரிச்சுவலாக பார்த்துச்சுன்னா அந்த கொலை செய்கிறதுனால என்ன நடக்குதுன்னா இப்போ உதாரணமாக காயின் ஆபேலை கொலை செய்தார் இல்லையா அப்புறம் காயின் ஆபேலை மட்டும் கொலை செய்யலை ஆபேலுடைய பையன் பையனுடைய பையன் பேரன் ஒரு சந்ததியே முழு சந்ததியே கொலை செய்து விட்டார் அதனால சொல்கிறார் அந்த சந்ததியில் யார் வருவான்னு தெரியாது இல்லையா ஒரு ரெண்டு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் நிறைய சொல்லலாம் ரசிக்க இந்து மார்க்குலேருந்து ரசிக்கப்பட்டவங்க இஸ்லாத்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க இதெல்லாம் சொல்லும்போது கர்த்தர் அனாதிலே தெரிந்து கொண்டார் சப்போஸ் யாராவது அவங்களுடைய பெற்றோரை கோல பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் இவர் ஆண்டவர் தெரிந்திருக்க மாட்டாரே அதான் சொல்ல வரார் இரண்டாவதாக என்ன இன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம் இதுக்கு நேராக அவர்களுடைய பிரமாணம் பார்த்திங்கன்னா விபசாரம் செய்யாதிருப்பாயாக ஆக்சுவலி விபசாரம் அப்படிங்கிறது வந்து லிட்ரல் மீனிங் கிடையாது இந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் இப்போது ஆண்டவரை விட்டுட்டு தேவனை விட்டுட்டு வேறு ஏதாவது கடவுளை தேடினால் அது விபசாரமாக கருதப்படுகிறது இது ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் இசையா எரேமியா ஆகிய பகுதிகளில் பார்க்க முடியும் என்ன பார்க்க முடியும் என்றால் இஸ்ராயல்கள் என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்னை விட்டுவிட்டு பச்சையான மரங்களுக்கு கீழே அவர்கள் விவசாரம் செய்கிறார்கள் அந்த விவசாரம் என்பது எழுத்தின் படியானது அல்ல ஆவிக்குரிய விபசாரமாக காணப்படுகிறது மூன்றாவது பிரமாணம் உன் தேவனை கத்திரி நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அதுக்கு நேராக களவு செய்யாதிருப்பாயாக இங்கே வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பது பொருள் டோன்ட் யூஸ் மை நேம் அப்படின்னு அர்த்தம் என்னுடைய பேரை பொய்யா என்ன செய்யாத சொல்லாதன்னு அர்த்தம் வீண் என்றால் பொய்யாக பொய்யாய் பயன்படுத்தாதே அதுக்கு நேராக வருகிறது என்னது களவு செய்யாதிருப்பாயாக இதை ஏன் களவு செய்யாதிருப்பாயாகன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா என்ன கர்த்தர் சொன்னார் பிரதர் கத்தர் எங்கள் சொன்னார் சிஸ்டர் நீங்கள் தான் நிற்கிற ஒரு பத்தாயிரரூபா காணிக்க தரணுமா கிடையாது காணிக்கணும் காணிக்கணும்னு கேட்டு போயிடுவேண்டி தான் அது ஏன் கத்தர் பேர் சொல்லணும் சில நேரம் கத்தர் ஏவுவார் என்னென்னா அப்படி இருக்கிறார் அவன்கிட்ட காணிக்கிறக்கு போய் கேளுன்னு இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் அவனுக்கு ஏவட்டும் வந்து கொடுக்கட்டும் அப்படின்றேன் இது ஏன் சொல்லுகிறோம் என்றால் கத்தர் சொன்னார் கத்தர் உங்களை தான் பிரதர் காமிச்சார் டோன்ட் விஸ் யூஸ் மை நேம் என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பதன் பொருள் என் நாமத்தை பொய்யாய் பயன்படுத்தி என்ன செய்யாத பணம் பறிக்காதே அதுக்கு நேராக தான் கலவு செய்யாதிருப்பாயாக அதற்கு அடுத்தது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக அதுக்கு நேர் எதிராக வரக்கூடியதான பிரமாணம் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியன் நினைப்பாயாக ஓய்வு நாள் எது அந்த அது டிஸ்கஷன் கிரிட்டிக் டே சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் தான் ஓய்வு நாளை ஆசிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓய்வு என்றால் ரெஸ்ட்டு அவ்வளோதான் நீங்கள் எந்த நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த நாள் தான் ஓய்வு நாள் சரி பொய் சாட்சி சொல்லாதீருப்பாக என்ன அர்த்தம் எனக்கு ஆண்டர் வந்து நீ வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வரவே முடியல ஆராதனைக்கு ஓடி ஆகிடுச்சிது ரைட்டு ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் அல்லது வருஷத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் ரைட் ஓகே வருஷம் முழுக்க ஆராதனைக்கு வரலை கிறிஸ்மஸ்க்கு மட்டும் நான் ஆராதனைக்கு வரேன் நியூ இயர்க்கு மட்டும் நான் வரேன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி அவர்கள் பொய் சாட்சி சொல்கிறார்கள் கத்தர் எனக்கு ஓய்வு தரவில்லை என்று சொல்லி ஓய்வே இல்லாத வேலையும் வேலையே இல்லாத ஓய்வும் இரண்டு ஆபத்தானது ஆகவே பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்கன்னா எனக்கு ஆண்டர் ரெஸ்ட்டு தரல அப்படின்னு பொய் சொல்லக்கூடாது ஆண்டர் உனக்கு ரெஸ்ட்டு தராரு நீ ஆண்டவர் ஆராதி அப்படிங்கிறதான் பிரமாணத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கம் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாக கவனிங்க பேனுக்குள்ளே யாராவதுன்றால் நீங்கள் இச்சி திட்டிங்கன்னு என்னாகும் கோபம் வரும் சண்டை வரும் உடனே ஸ்டேஷனுக்கு போ உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன அம்மா அப்பாவை தங்கத்தட்டில் தா ஏந்தி தாங்க சொல்லலாண்டவர் அவங்களோட பேரணி கனப்படுத்தும் அவர்களை கனப்படுத்தும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது இச்சியா ஸோ இது ஸ்பிரிச்சுவலாக நம்ம கம்பேர் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு பிரமாணம் இப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் நான் நினைக்கிறேன் சரிங்களா சரி இப்போ வருவோம் ஏன் இந்த மாதிரி இருக்குது சரிங்களா இந்த பிரமாணத்தை எல்லாம் முதல்ல ஆண்டர் கல்லில் கொடுத்தாரு இல்லையா கல்லில் கொடுத்தாரு கல்லில் கொடுத்தனால என்னாச்சு உடைக்கப்பட்டது இப்போது நீதிமன்றிகளை மூணு மூணில் வாசிக்கும் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாசிக்கிறோம் இப்போ இதான் ஒரு மனிதனுடைய ஹார்ட் இதான் இருதயம் இல்லையா இப்போது இந்த இருதயத்தினுடைய பகுதியெல்லாம் இருக்குது ஆமாம் இதெல்லாம் இந்த வால்வு அந்த வால்வு ம் இதில் வா அந்த வால்வு நல்லா இருந்தால் நம்ம வாழ்வு நல்லாயிருக்கும் சரி ஸோ இது ஹார்ட் இந்த ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு இருக்குது நான் பின்னாடி காமிக்கிறேன் அப்படியே அந்த ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எருசிலேம் இதான் எருசுலேம் பார்த்திங்கன்னா இந்த எருசுலேமும் அந்த ஹார்ட் மாதிரியே தான் இருக்குது பார்த்திங்களா ஹார்ட்டில் உள்ள அந்த ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கா பாருங்க இன்னும் கொஞ்சம் நான் கிளாரிட்டியாக காமிக்கிறேன் இப்போ அப்படி இருக்குது அந்த ஹார்ட்டில் உள்ள அந்த இது இருக்க இந்த எழுத்து பேர் ஷீன் எப்படையும் மொழியில் அந்த எழுத்து பேர் என்ன பேர் ஷீன் என்பதாகும் பாருங்கள் இந்த ஷீனுங்கிற எழுத்து இது இசிஜி எடுத்த போது இருந்தது ஆர்விஎல்வி ஷீன் என்பது ஷடாய் அப்படி அழகாக இருக்குது பாருங்க அப்புறம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துலையும் என்ன இருக்குதுன்னா ஆண்டருடைய எழுத்து எவ்வளோ எழுத்து இருக்கிறது ஷீன் என்ற எழுத்து இருக்கிறது இந்த ஷீன் தான் எப்படி இருக்குது எருசுலேமும் இந்த ஷீனுங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது ஓகே ஸோ நம்ம ஆட்கள் ஹார்ட் வரையறதான் என்ன செய்வாங்க இப்படி தான் வரைவாங்கள்ல ரெண்டு கல்லையும் இணைச்சி பாருங்கள் ஹார்ட் மாதிரி வந்திருக்கா ஆர்ட்டின் மாதிரி இருக்கா ஹார்ட் ஆர்டீன் பார்த்தீங்களா ஜஸ்ட் அடி பாருங்கள் ஆர்டீன் மாதிரி இருக்குது அப்போது ஏன் இந்த ஷேஃப்பில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரமாணங்கள் எல்லாம் கழுல் எழுதப்பட்டால் உடஞ்சிரும் உடைய இருதயத்தில் எழுதிக்கோ அப்படிங்கிறாங்க அதனால தான் ஆண்டவர் இந்த ஷேஃப்பில் என்ன செய்கிறாருன்னா பிரமாணத்தை கொடுக்குறார் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தா கல் மாதிரி இருக்குதா இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆர்டின் மாதிரி இருக்கா ஹாட் மாதிரி இப்படி தான் ஆர்டின் போடுவாங்க சரி ஸோ பிரமாணத்தை எவ்விதமாக கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம் இது வெறும் லெட்ரலாக படிக்கக்கூடாது ஸ்பிரிச்சுவலாக இப்படி கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் புரியும் ஸோ வரிசையாக சொல்ல தெரியாட்ட கூட இப்போ வரிசையாக சொல்லிடலாம் தேவநாய கத்தர்னால் என்னென்று உனக்கு வேறு தேவரும் உண்டாக இருக்க வேண்டாம் வேண்டியில் வழங்காதே பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரி தகவலில் தான் எங்கனம் பண்ணு கொலை செய்யாதே விவசாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சாட்சி சொல்லாதே பெரியனுக்குரியாதன்றையும் இச்சியாதே திருப்பி சொல்லித்தரேன் ஹார்ட் எருசிலேமும் இந்த ஹார்ட்னுடைய இந்த அமைப்பில் தான் இருக்கிறது அதனால் வசனன் சொல்கிறது என்ன சொல்கிறது எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமாக இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னே போட்டார் அதை அறியத்தக்கவன் யார் ஒருத்தரும் அதை அறிய முடியாது ஆனால் இந்த அறியப்படாத இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதில் அவருடைய நாமம் தரிக்கப்படுகிறதாக இருக்கிறது இதில் எல்லா எல்லாருடைய இருதயத்திலையும் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இருதயமாகிய பலகையில் கத்துடைய வார்த்தையமாக உன் இருதயமாகிய பலகையில் கத்துடைய வார்த்தையினை செய்து கொள்ள வேண்டும் எழுதி கொள்ள வேண்டும் ஸோ அதனால தான் இந்த டென் கமெண்ட்மெண்ட்ஸ் பொழுது ஹார்ட் மாதிரி இங்கே இருக்கிறது கத்ததாம் தியானத்தை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன் ஷாலோ எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபைவ் த்ரீ தமிழ் பைபிள் ரிசர்ச் ஸ்டடி என்கிறதான இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் அமைக்குவோங்க மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இதே போன்ற தியானங்கள் மற்றும் வேதத்திலிருந்து இன்னும் அதிகமான ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம் ஷலோங்